ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் முதல் சுற்று லெவல் 2ல வந்து நீங்கள் வெற்றிகரமாக உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு ஷேர் பண்ணி 500க்கும் மேற்பட்டவர்கள் லெவல் 3க்கு போகிறாங்க. வாழ்த்துக்கள். நம்ம லெவல் 3ல என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து இறுதி சுற்று வந்து ஜூலை 10th ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்காக அந்த டயட் பிளானுக்காக உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இது வந்து கிட்டத்தட்ட 5-6 நாள் முன்னாடி ஷேர் பண்ணுறேன், ஏன்னாக்க உங்களுக்கு வந்து இந்த தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு தான். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது புரதம் மற்றும் நார் சத்து. நம்ம ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபருக்கு வந்து நம்ம டயட் பிளானில் வந்து பருப்பு வகைகள் நிறையா இன்க்ளூட் பண்ணுறோம். பச்சைப்பயிராகட்டும், பாசிப்பருப்பாகட்டும், பச்சைப்பட்டாணி, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, வெள்ளைக்காராமணி, சிகப்பு காராமணி, துவரம் பருப்பு, இந்த எல்லா பருப்பு வகைகளும் நம்மளோட டயட் பிளானில் இருக்கும். ஸோ மறக்காமல் இதை வாங்குங்க. அதுக்கப்புறம் கொழுப்பும் புரத சத்து ரெண்டும் சேர்ந்து இருக்கிற வந்து ஐட்டம்ஸும் நம்ம டயட் பிளானில் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர், முட்டை, டோஃபுங்கிறது ஆப்ஷனல், உங்களுக்கு கிடைக்கலன்னா வந்து நீங்கள் பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம். சோயா, நெய், வெண்ணெய், தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், தேங்காய், இதெல்லாம் தான் நமக்கு வந்து கொழுப்பு சத்துக்கு நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நட்ஸில் வந்து ரெண்டே நட்ஸ் தான் சிம்பிளாக வச்சுருக்கேன், வேர்க்கடலையும் பாதாம் பருப்பு மட்டும் இருந்தால் இந்த டயட் பிளானை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கண்டிப்பாக நம்ம டயட்டில் இருக்கும். நம்ம பேலன்ஸ் டயட் பிளான் தான் பண்ண போகிறோம். எனக்கு எல்லாருக்கும் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக சிறுதானிய வகைகள் நிறையா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் திணை அரிசி ஆகட்டும், சாம அரிசி, குதிரைவள்ளி, வரகு இல்லை ராகி, கம்பு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம டயட் பிளான் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த லிஸ்ட்டையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காய்கறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த காய்கறிகள் வேணால் ஒரு நாளைக்கு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்ம டயட் பிளானில் நான் வந்து காலிஃப்ளவர் பொரியல் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் எந்த காய்கறி வேணால் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதனால் இங்கே லிஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ காலிஃப்ளவர், கீரை வகைகள், முருங்கைக்கீரை, நிறைய கீரை வாங்கி வச்சுக்கோங்க இந்த 2 வாரத்துக்கும். கேரட், பீன்ஸ், பீட்ரூட், சுரைக்காய், காய் வகைகள் ரொம்ப முக்கியம். பூஷணிக்காய், பொடலங்காய், பரங்கிக்காய், பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், சவுச்சவ், இந்த மாதிரி நீர் காய்கறிகள் ரொம்ப முக்கியம். அது தவிர முட்டைகோஸ், நூல்கோல், இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாழைப்பூ ரொம்ப நல்லது, நார் சத்து அவ்வளோ இருக்குது வாழைப்பூ, ஸோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ரொம்ப கார்போஹைட்ரேட் ஸ்லோவாக இருக்குது மஷ்ரூமில், அதை நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களோட மெனுவில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேசிக்கான காய்கறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இதெல்லாம் அவங்க காய்கறிகள் லிஸ்ட்டில் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்சளவு இந்த காய்கறிகளை வந்து 1 வாரத்துக்கோ 2 வாரத்துக்கோ வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பழங்களில் வந்து நம்ம வந்து பழங்களையும் நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறதில்ல, பழங்களும் சேர்க்க தான் போகிறோம். ஆனால் லோ கார்போஹைட்ரேட்ஸ் பழங்கள் தான் சேர்க்க போகிறோம். ஒரு 2 வாரத்துக்கு வந்து நீங்கள் மாம்பழம், சப்போட்டா, அதெல்லாம் நீங்கள் வந்து கண்ட்ரோல்டாக நீங்கள் இருக்க போகிறீங்க, அதெல்லாம் சாப்பிட போகிறதில்ல. அதுக்கு பதிலாக பைனாப்பிள், ஆப்பிள், பப்பாயா, கொய்யா, மாதுளம்பழம், ஆரஞ்சு, இந்த மாதிரி பழங்கள் தான் நம்மளோட டயட் பிளானில் இருக்கும். சர்க்கரைக்கு பதிலாக என்னென்னு கேள்விகள் வந்துட்டே இருக்குது. சர்க்கரைக்கு பதிலாக எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவு ஒயிட் சுகரை தவிர்க்க பாருங்கள். முடியவே முடியாது, சர்க்கரை ஆட் பண்ணியே ஆகணும் என் டயட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளமோ, நாட்டு சர்க்கரையோ, பனங்கல்கண்டோ, இல்லை கொஞ்சமாக தேன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு சர்க்கரையை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான் வந்து ஸ்டீவியாவும் எரித்ரிட்டோல் தான் யூஸ் பண்ணுறேன், எந்த சர்க்கரையும் யூஸ் பண்ணுறதில்ல. இது எனக்கு டயட் பிளானுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் கொடுத்த எல்லா லிஸ்ட்டும் பழங்கள் காய்கறிகள் தவிர எல்லா ஐட்டம்ஸோ ஓட லிங்க்கையும் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமேசானில் நீங்கள் ஷாப் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஸ்டீவியா எரித்ரிட்டோல் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். சர்க்கரைக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்வீட் டேஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற கட்டாயம் இல்லை. அடுத்தது வந்து சில ஐட்டம்ஸ், தேவைப்படுற ஐட்டம்ஸ், இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பாருங்கள். இது வந்து இவ்வளோ காசு போட்டு வாங்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் அந்த தப்பு பண்ணேன், எதுவுமே காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப வருடங்கள் இருந்தேன். ஆனால் அது எனக்கு ஹெல்ப்பே பண்ணல. வீட்டில் இருக்கிற கப்ஸு, ஸ்பூன்ஸ், இதெல்லாம் சுத்தமாக வந்து நமக்கு ஹெல்ப் ஆகாது. அண்ட் இன்னும் நிறையா பேர் நான் வந்து 1 கப் ரைஸ் சாப்பிடுங்க அப்படிங்கும் போது 1 கப் நான் எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்னோடய டயட் சார்ட்டில் வந்து இந்த டயட் பிளான் வரப்போகிறது இல்லையா இறுதி சுற்று, அதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கப் மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன், கிராம் மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ கப்புனா வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட், உங்கள் வீட்டில் இருக்கிற கப் இல்லை, கப்ஸுங்கிறது கப்ஸு ஸ்பூன்ஸு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட், இங்கே பிக்சரில் காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி விற்கிறது. ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கிச்சன் ஸ்கேல், சாப்பாடை வந்து அளந்து பார்க்குறதுக்கு தனியாக கிச்சன் ஸ்கேல்னு இருக்குது, அதை
அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் கிராம்ஸில் மெஷர் பண்ணி சாப்பிட்றவங்களாக இருந்தால் உங்கள் கிச்சன் ஸ்கேல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸில் நீங்கள் மெஷர் பண்ணி சாப்பிடலாம். ஸ்டாண்டர்ட் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் மெஷர்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்றுத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் காசை பார்க்காதீங்க, கொஞ்சம் தாராளமாக இதில் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது லைஃப் லாங் வரப்போகுது. என்னோடய கிச்சன் ஸ்கேல் ஆகட்டும், என்னோடய ஸ்பூன்ஸ் ஆகட்டும், கப்ஸ் ஆகட்டும், எனக்கு பல வருடங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். அடுத்தது வந்து உடல் எடையும் அளவும் பார்ப்பதற்கு நான் வந்து வெயிங் ஸ்கேலும் இன்ச் டேப்பும் இங்கே கொடுத்துருக்கேன். இது ரொம்ப முக்கியம். வெயிங் ஸ்கேலை மட்டும் நம்ம நம்ப போகிறதில்ல, இந்த லெவல் 3க்கான சேலஞ்ச் அதை பற்றி தான். ஆனால் ஒரு ஓரளவு உங்களுக்கு வந்து உங்களோட வெயிட் குறையிறதா இல்லையான்னு வெயிங் ஸ்கேலில் ஓரளவு ஒரு குத்து மதிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வெயிங் ஸ்கேலை யூஸ் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடியை மெஷர் பண்ணுறதுக்கு, உடலை வந்து அளவை பார்ப்பதற்கு, அளவை பார்த்து நமக்கு வந்து குறையிறதா இல்லையா, கொழுப்பு குறையிறதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு இன்ச் டேப்பை யூஸ் பண்ண போகிறோம். இடுப்பு பகுதி, மேலிடுப்பு, கீழிடுப்பு, கைகள், தொடைகள், இது எல்லாத்தையும் இன்ச் டேப் மூலமாக நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு கொழுப்பு குறையிறதாங்கிற ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு தேவைப்படும் மளிகை சாமான்கள் மற்றும் பொருட்கள். ஸோ முடிஞ்சளவு இதெல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. July 10th நம்ம இறுதி சுற்று ஆரம்பிக்க போகிறது. 2 வாரத்துக்கான டயட் சார்ட் நான் டெய்லி உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். Day 1 என்ன சாப்பிடணும், Day 2 என்ன சாப்பிடணும் டெய்லி ஷேர் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நம்ம உடலில் எவ்வளோ பர்சன்ட் கொழுப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ பர்சன்ட் இருந்தால் எப்படி நம்ம இருப்போம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நான் இங்கே ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் பண்ணிகிட்ருக்கிறது மென்னோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ். அவங்களுக்கு வந்து 3-4% இருந்ததுன்னா அது பாடி பில்டர்ஸ் ஆகட்டும், அத்லெட் ஆகட்டும் எவ்வளவு டோன்டாக இருக்காங்கன்னு பாருங்கள். அதே அவங்க கொழுப்பு வந்து பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆக ஆக எப்படி அந்த கொழுப்பு உங்கள் உடம்பில் வந்து தெரியறது அப்படின்னு பாருங்கள். முக்கியமாக 30-35-40% இருக்கிறவங்களுக்கு அந்த வயிற்று பகுதியில் எப்படி கொழுப்பு இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரியறது. ஸோ மென்னுக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறவங்க 10-12% அந்த மாதிரி ரேஞ்சில் இருப்பாங்க. ஆனால் விமெனுக்கு வரும்போது நமக்கு வந்து இன்னும் கொழுப்பு அதிகமாக தேவைப்படுறது. ஏன்னாக்க நம்ம வந்து ப்ரெக்னென்சி ஆகட்டும், அந்த குழந்தைய வந்து தாங்கிக்கிறதுக்கு அதுக்கு நிறையா சக்தி வேணும். அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன்ஸும் நமக்கு நிறையா ஃபேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது, கொழுப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் நமக்கு வந்து எசென்ஷியல் ஃபேட்டே ஓரளவு ஜாஸ்தி தான் தேவைப்படுறது. நீங்கள் பயங்கர அத்லெட்டிக் மோடு இருந்தீங்கன்னா 10-12% நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் நிறையா ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களோட ஹார்மோன் பேலன்ஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால இது வந்து ரெக்கமெண்டட் பர்சன்டேஜ் இல்லை. 15-17% இருக்கிறவங்களுக்கும் ஓரளவு ஹார்மோன்ஸ் மெஸ்அப் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஹெல்த்தியாக எவ்வளோ கொழுப்பு பர்சன்டேஜ் நம்ம பாடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20%லேருந்து ஒரு 25% வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கு மேலே போக போக வந்து உங்களுக்கு வந்து அந்த கொழுப்பு வந்து உடம்புல தெரிய ஆரம்பிக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த 25% ஓரளவு ஓகேவாக இருக்கான, அந்த பர்சன்டேஜ் 30% 35% அந்த மாதிரி போக போக அந்த கொழுப்பு வந்து நம்ம உடம்புல நல்லா தெரிய ஆரம்பிக்கிறது. ஸோ இதான் வந்து ஓரளவு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொழுப்பு நம்ம பாடியில் இருந்தால் எப்படி நமக்கு வந்து அந்த லுக், அந்த டோன்டு லுக் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இமேஜஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ லெவல் 3க்கான அசைன்மெண்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பில் தற்போது எவ்வளவு பர்சன்டேஜ் கொழுப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போவே நீங்கள் மெஷர் பண்ணி வச்சாதான் 2 வாரத்துக்கு அப்புறம், இந்த இறுதி சுற்று முடிஞ்சு 2 வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உங்கள் உடம்பில் வந்து கொழுப்பு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மெஷர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா சீசன்லையும் நம்ம மெஷர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ season 6-7 பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு இது வந்து அத்துப்படி, அவங்க வந்து சொல்லாமலே வந்து 1 வாரத்துக்கோ 2 வாரத்துக்கோ 1 மாதத்துக்கோ 1 தடவை மெஷர் பண்ணிகிட்டே வராங்க. புதுசாக சேர்ந்தவங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாடி ஃபேட் கேல்குலேட்டருங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களோட பாடி ஃபேட்டை கேல்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வீட்டில் இருக்கிற ஒரு இன்ச் டேப்பை வச்சு எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து வெயிங் ஸ்கேலில் நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஸ்மார்ட் ஸ்கேல் வாங்கினீங்கன்னா அதில் வந்து பாடி ஃபேட் பர்சன்டேஜ் காட்டும். இல்லைனா வந்து நீங்கள் ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சென்டரில் போயிட்டு உங்களோட பாடி ஃபேட் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணும்போது அது கூட உங்களுக்கு காட்டும். அதெல்லாம் ரொம்ப செலவாகும். நமக்கு செலவே இல்லாமல் ஒரு இன்ச் டேப் மூலமாக எப்படி நம்ம பாடி ஃபேட்டை கேல்குலேட் பண்ணி இந்த சேலஞ்சுக்கு ரெடி ஆகலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேஜ் தான் பாடி ஃபேட் கேல்குலேட்டர் பேஜ். ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற கேல்குலேட்டர்ஸ்க்கு மாதிரியே தான் இதுவும் US யூனிட்ஸும் இருக்கும், மெட்ரிக் யூனிட்ஸும் இருக்கும். உங்களோட அளவை நீங்கள் இன்ச்சஸில் மெஷர் பண்ணால் US யூனிட்ஸில் அந்த டேபில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்கள். உங்களோட அளவு வந்து சென்டிமீட்டர்ஸ், அதில் மெஷர் பண்ணிங்கன்னா மெட்ரிக் யூனிட்ஸ் அப்படிங்கிற டேபில்
என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையானது உங்களோட ஜெண்டர், நீங்கள் மேலா ஃபீமேலான்னு என்டர் பண்ணுங்கள், உங்களோட வயது, உங்களோட வெயிட், தற்போது என்ன வெயிட் இருக்கீங்க அப்படின்ட்டு. முக்கியமாக தேவைப்படுறது உங்களோட ஹைட் ஆகட்டும், உங்களோட கழுத்து பகுதி எவ்வளோ இன்ச்சஸோ எவ்வளோ சென்டிமீட்டர்ஸோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி இங்கே என்டர் பண்ணுங்கள். உங்களோட மேல் இடுப்பு வெய்ஸ்ட் அது வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் இல்லை எவ்வளோ இன்ச்சஸ் அப்படின்னு மெஷர் பண்ணுங்கள். ஹிப் பகுதி அதாவது கீழ் இடுப்பு பகுதியில் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் இன்ச்சஸ் அந்த டீட்டெயில்ஸை மெஷர் பண்ணி இந்த பேஜை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் யூஎஸ் யூனிட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபீட்டுங்கிற இடத்துல ஜீரோன்னு கொடுத்துருங்க. ஸோ இன்ச்சஸ் மட்டும்தான் நமக்கு தேவை, நம்ம ஹைட் மட்டும்தான் நமக்கு ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் தேவை, மற்ற எல்லாமே நெக் ஆகட்டும் வெயிஸ்ட் ஆகட்டும் ஹிப் ஆகட்டும் ஃபீட்டை வந்து ஜீரோன்னு போட்டுக்கோங்க. எனக்கு அதெல்லாம் ஃபீட்டில் மெஷர் பண்ண போகிறது இல்லை, இன்ச்சஸில் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி 0 0 0 நெக்கு வெயிஸ்ட்டு ஹிப்புக்கு ஃபீட்டில் போட்டுட்டு ஒரு இன்ச்சஸ் மட்டும் மெஷர் பண்ணி கேல்குலேட் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பக்கத்துலேயே ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டில் உங்களோட தற்போதைய உடம்பின் கொழுப்பு அளவு எவ்வளோ அப்படின்னு காட்டும். அது மட்டும் இல்லாமல் மற்ற கேல்குலேட்டர்ஸ் மாதிரி தான் கீழே வந்து ஒரு சார்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அந்த சார்ட்லேயே உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தேவையான கொழுப்பு எசென்ஷியல் ஃபேட் ரொம்ப கம்மி ஃபேட் இருக்கா அப்படின்னு காட்டும். இல்லைனா அத்லெட்டிக் லெவலில் ஓரளவு ஃபிட்டாக இருக்கீங்களா, இல்லை ஃபிட்னஸ் லெவலில், இல்லை ஆவரேஜ் லெவலில் இருக்கீங்களா, இல்லை ரொம்ப குண்டாக இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சை உங்களுக்கு காட்டும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நான் எந்த ரேஞ்சில் இருக்கேன் அப்படின்ட்டு. அது உங்கள் பயணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட பாடி ஃபேட் எவ்வளோன்னு பார்த்துட்டு வழக்கமாக நான் சொல்கிறது தான் ஹேஷ்டேக் டிபி சேலஞ்ச் அப்படின்னு போட்டு கீழே வந்து பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டு உங்களோட பர்சன்டேஜ் என்டர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேலஞ்ச் ரெண்டு நாளைக்கு ஓட போடுது. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாளைக்கு ஓட போடுது. ஸோ ஒவ்வொரு நாளும் 6000 ஸ்டெப்ஸ், நம்ம இது வரைக்கும் 5000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டு இருந்தோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ஸ்டெப் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் வீக்கெண்ட் அப்படிங்கிறனால. ஸோ சனிக்கிழமை நீங்கள் 6000 ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை 6000 ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து சண்டே நைட்டுக்குள்ளே, ஓகேவா, இந்தியன் டைம் ஆகட்டும் யூஎஸ் டைம் ஆகட்டும், சண்டே அதாவது இன்றைக்கி வந்து July 4th நீங்கள் பார்க்குறீங்க, 4th and 5th முடியறதுக்குள்ளே, 5th நைட்டுக்குள்ளே நீங்கள் ஹேஷ்டேக் டிபி சேலஞ்ச் என்டர் பண்ணி உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் என்டர் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே 6000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட்டட், சண்டே 6000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு என்டர் பண்ணால் Level 3 நீங்கள் கிளியர் பண்ணி Level 4 போவீங்க. Level 4 வந்து திங்கக்கிழமை நான் ரிலீஸ் பண்ணுறேன், திங்களோ செவ்வாயோ ஏதாவது ஒரு நாளில் வந்து உங்களுக்கு Level 4 சேலஞ்ச் வரும், தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேலஞ்சை நீங்கள் இது வரைக்கும் விடாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே வாங்க, எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் குரூப்பில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். யோகா சேலஞ்ச் சூப்பராக போயிட்டுருக்கு, அதுவும் ஒரு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் Level 4 வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்கேன் வாழ்த்துக்கள், சீக்கிரம் பார்க்கலாம், பாய்.